வணக்கம் இவா, வெல்கம் டு கருவா பிள்ளை சமையல். எல்லாரும் சௌக்கியமா? கேட்டா பதிலே வர மாட்டேங்குது. நான் ஒரு நிச்சயமா ஒரு ஹார்ட் போடுவேன், ஸோ கண்டிப்பா பதில் சொல்லுங்க. நம்மளோட சேனல் பார்க்கறதோட நிறுத்திக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நான் வந்து ஒரு இந்த காய் உங்க எல்லாருக்குமே தெரியும், மஞ்சள் பூசணி இல்லைன்னா பரங்கின்னு சொல்லுவாங்க. தோலோட சாப்பிடும்போது அதுக்கு எஃபெக்ட் நல்லா இருக்கும். இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு கெஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் இப்போ பண்ண ஆரம்பிக்கலை, இதை காமிக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தால் ஒரு பதில் சொல்லுங்க. வாங்க இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு சொல்கிறேன். அடுப்பை பற்ற வச்சுப்போம். அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த காயை கொஞ்சமாக நெய் விட்டுப்போம். நெய் விட்டுன்ட்டு கொஞ்சமாக நெய், இந்த நெய் வந்து வேணும்னா விட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுக்க வேண்டாம். ஸோ நான் எனக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்குன்றதுனால நெய் கொஞ்சமாக போட்டிருக்கேன், ரொம்ப போடலை. இந்த காயை போட்டுடும். இந்த காய் உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணும்? இது வந்து 5 பேர் சாப்பிட்லாம். இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய், பூண்டு வெங்காயம் வந்து ஆப்ஷன், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும்ன்றதுனால இந்த பூண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன். நிறையா பேருக்கு பூண்டு வெங்காயம் பிடிக்கலைன்னா அது இல்லாமையே இதை பண்ணிக்கலாம். இப்ப கெஸ் பண்ணிட்டீங்களா என்ன பண்ண போறேன்னு? சீரகம் கொஞ்சமா போட்டிருக்கேன். இப்ப முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்துறேன். இந்த தோலோட போடும்போது தான் இது எஃபெக்ட் நல்லா இருக்கும். இந்த காயோட பெனிஃபிட்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலஸ்ட்ரால்க்கு நல்லது, பிபிக்கு நல்லது. பிபி வந்து அந்த இரத்த குழா இருக்கு இல்லையா, நரம்பெல்லாம் கொஞ்சம் விரிவடையும், அதே மாதிரி கொலஸ்ட்ராலையும் குறைச்சிடும். ஸோ இதை அடிக்கடி நீங்கள் சூப்பாக பண்ணி சாப்பிட்லாம். இப்போ நானே சொல்லிட்டேன் என்ன பண்ண போகிறேன்னு, சூப் தான் பண்ண போகிறேன். இதை மூடி போட்டு வேக வச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. உங்களுக்கு காமிக்கிற எடுத்து இந்த மாதிரி வெந்ததை வந்து ஆறின உடனே அப்படியே மிக்சியில் அரைக்கணும். நல்லா வெந்திருக்கு இது பாருங்கள், எப்படி அவ்வளோதான். இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் நான் மிக்சியில் அரைக்கலை, இந்த வடிகட்டியில் போட்டு நசுக்கி எடுத்துட்டேன். இதை பாருங்கள், இவ்வளோ மஸ்ட்டு வந்துடுச்சு, அதாவது அவ்வளோ வேஸ்ட்டு வந்துடுச்சு. அதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்மளோட சூப்பு ஜம்முன்னு ரெடியாக எடுத்து, பரங்கிக்காய் சூப்பு. நான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன், ஏன்னா கெட்டியாக சாப்பிட வேண்டான்ட்டு. அதுக்காக தேவையான உப்பை போடுறேன். தேவையான உப்பை போட்டுட்டு நல்லா கொதித்த உடனே நம்ம என்ன பண்ணணும், சர்வ் பண்ணணும். எப்படி சர்வ் பண்ணி, இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சூப்பு. உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா இவ்வளோ தண்ணி ஊற்ற வேண்டாம். நான் கொஞ்சம் ஒரு 2 டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினேன், ரொம்ப கெட்டியாக இருக்குது, எங்கள் வீட்டில் குடிக்க மாட்டாங்கன்னு. உங்களுக்கு கெட்டியாக வேணும்னாலும் அப்படியே எடுத்துக்கலாம். இதை நல்லா கொதி வந்த உடனே நம்ம எடுத்து எப்படி சர்வ் பண்ணணும். மிளகு பொடி எல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு வேணும்னா சாட் ஏதாவது முறுக்கு போட்டுக்கலாம், வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு இதில் பூந்தி கூட போட்டுக்கலாம். நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். நல்லா கொதிக்க கொதிக்க சாப்பிட்டா சூப்பு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு உங்ககிட்ட கார பூந்தியோ ஏதோ சில்லி ஃப்ளேக்ஸு எது இருக்கோ அதை கொஞ்சம் அப்படி மேலே போட்டுட்டு, இல்லைன்னா பிரெட் கிராம்ஸை நெய்யில் பொறிச்சு அப்படியே சாப்பிட்லாம். எல்லாரும் ஆளுக்கு ஒரு அழகாக ஒரு பெரிய பவுல் ஃபுல்லாக குடிக்கலாம். டிஃபன் கூட வேண்டாம், வயிறு நிறைய நம்பிடும். ரொம்ப ஹெல்த்தி கூட, மசில்ஸ்க்கெல்லாமும் நல்லது. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இப்போ இந்த சீசனில் நிறையா கிடைக்கிறது, ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ஒரு 6 மாதம் குழந்தைக்கு கூட இதை மசிச்சு கொடுக்கலாம், அவ்வளோ நல்லது. ஸோ கொலஸ்ட்ரால் வராது, பிபி வராது. அடிக்கடி இந்த ஜூஸ் பண்ணி இந்த சூப் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ ஒன்று சொல்ல மறந்துட்டேனே, எங்களோட ப்ராடக்ட்லாம் கிட்டத்தட்ட நிறைய 30 ஐட்டம் மேலே வச்சுருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியணுன்னா ஒரு லிங்க் அனுப்புகிறோம். என்ன நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும் அப்படின்னா 8300820475 அப்படின்ற எண்ணுக்கு ஹைன்னு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்கன்னா எங்களோட லிங்க்கு டீட்டெயில்ஸ்லாம் வரும். நீங்கள் பார்த்துட்டு தேவையானதை நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம். எங்ககிட்ட ஹேர் ஆயில் கூட இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக சாப்பிட்றோம், ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள்.